ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து பணிகளையும் தள்ளி வைத்துவிட்டு இந்த கொரோனா தடுப்பு பணிகளை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த பணிக்கான வாய்மொழி உத்தரவு போதாது என்ற அடிப்படையில், நேரடி ஆய்வு தேவை என்ற அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வரிசையில் மதுரைக்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் மு க அழகிரியை சந்திப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மதுரைக்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் மு க அழகிரியை சந்திக்காமல் சென்றுவிட்டார். இது குறித்து பல விமர்சனங்கள் பேசப்பட்டன. ஆனாலும் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக, இந்த பயணமானது அரசு சார்ந்தது, இது அரசியல் சார்ந்த பயணம் அல்ல என்று தெளிவான விளக்கத்தை கூறியிருந்தார். இருந்தபோதும் திமுகவின் ஆதரவாளர்கள் எப்பொழுது அழகிரியும் ஸ்டாலினும் இணைவார்கள் என்ற பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அதற்காக தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பேசப்பட்ட தினமான ஜூன் 3 இன்றாகும். திமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரையா அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3 இன்று மு க அழகிரியும் மு க ஸ்டாலினும் இணைவார்கள். கலைஞரின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய பின்பு மு க அழகிரியின் அரசியல் வருகை குறித்து, அழகிரிக்கு தர இருக்கும் பதவி குறித்தும், அதாவது அரசியல் பதவி குறித்தும் முக்கிய அறிவிப்பை ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று பெரிதும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்றெல்லாம் பேசப்பட்டது. இந்த நிலையில் இன்று அப்படி எந்த நிகழ்வும் நடக்கவில்லை. ஆனாலும் அழகிரியும் ஸ்டாலினும் இணைவதற்கான ஒரு முக்கிய நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. இது இவர்களின் ஆதரவாளர்களிடத்தில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலையில் மெரினாவில் அமைந்துள்ள கலைஞர் அவர்களுடைய நினைவிடம், அண்ணா அறிவாலயம் ஆகிய பகுதிகளுக்கு கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர், பிறகு கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் வீட்டிலும் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுதுதான் மு க அழகிரி அவர்கள் என்ட்ரி ஆனார்கள். உடனே அவர்களுடைய ஆதரவாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். குடும்பத்தினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அழகிரியும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்தோரும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆர்வ பெருக்கெடுத்து ஓடிச்சு. பின்பு அழகிரியும் கருணாநிதியும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதையெல்லாம் பார்த்த திமுகவினர் விரைவில் திமுகவுக்கு அழகிரி ரீஎன்ட்ரி தருவார் என்று அங்கே பேசிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தில் ஊரடங்கு நீக்கப்பட்ட பின்பு மு க அழகிரியின் அரசியல் வருகை குறித்து, திமுகவில் அவருக்கு தரவிருக்கும் பதவி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று திமுகவின் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர் இந்த தகவலை தற்போது பேசியுள்ளனர். இது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, முன்னாடி பார்த்தோம்னா மு க அழகிரியை வச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் நெருக்கடி கொடுத்தாங்க பல பேர். இதை மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு, அதாவது எதிர்கட்சியாக வருவாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மு க அழகிரி சம்பந்தமாக பேசப்பட்டதெல்லாம் நம்மளாம் நிறைய தகவல் அது சம்பந்தமாக பார்த்துருந்தோம். இருந்தபோது மு க அழகிரி அவர்கள் வந்து எப்போ திமுகவில் இணைவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில், குறிப்பாக திமுக வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்குது. அதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்னும் அமையலை அப்படிங்கிறதா முக்கிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கு. அதுக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாள் இன்று ஜூன் 3 இன்றைக்கு வந்து அவங்க இணைவாங்க, முக்கிய அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான எந்த நிகழ்வும் நடக்கலை. ஆனால் திமுகவுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது தமிழகத்தில் இந்த கொரோனா காலகட்டமாக இருக்கிறதுனால மக்களெல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த பணியில் தமிழக முதல்வர் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் தனக்குண்டான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல், அதாவது அண்ணனோடு இணைகிறாங்க இல்லையா, அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில், இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை குறையும், தமிழகத்தில் இந்த லாக்டவுன் முடிவுக்கு வரும், ஊரடங்கு நீக்கப்பட்டதுக்கப்புறம் மிக, அதாவது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயம் மு க அழகிரி திமுகவில் இணைப்பது சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் வரும். அதே போல் சொன்னது போலே மு க அழகிரிக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டாலின் நெருங்கிய வட்டாரமாக இருக்கட்டும், திமுக நெருங்கிய வட்டாரமாக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் வந்து இந்த தகவலை தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பேசப்படுது. எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, மு க அழகிரி அவர்களுக்கு என்ன மாதிரி பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.